ஹாய் ஆல், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்கின் கேர் டிப் தான். சம்மர் டைமில் நிறைய ஆயில் செக்ரேட் ஆகி முகமே வந்து எண்ணெய் வளைஞ்ச மாதிரி ஒரு பிரைட்டன் இல்லாமல் மங்கின மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஃபேஸ் பேக் தான் இது. ஸோ நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி சம்மர் டைமில் ஆயிலியாக ஃபீல் பண்ணுறவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எடுத்துருக்கிறது ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, கூடவே ஹாஃப் டீஸ்பூன் காஃபி பவுடர், அண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கர்ட். கர்ட் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் டர்மரிக் கூட ஆட் பண்ணிக்கல, பாய்ஸாக இருந்தால் டர்மரிக் வேணாம். ஸோ கூடவே நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஒரு க்ரீமியாக மாற்றுறதுக்கு லெமன் ஜூஸு, லெமன் ஜூஸும் வந்து அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் இதை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த நாளையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு பார்த்து கொண்டு வந்த பின்னாடி முகத்தில் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் தவிர எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேஸ் பேக் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதையும் உங்கள் முகம் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பிரைட்டாக தெரியும். ஒரு டைம் யூஸ் பண்ணாவே இந்த எஃபெக்ட் வந்து 2 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணாவே போதும், உங்களோட ஆயில் செக்ரேஷனை கம்மி பண்ணி உங்கள் முகத்தை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஸோ ரொம்ப வந்து ஆயிலாக இருக்குது, என் முகத்தை வந்து ஒரு மங்கின மாதிரி இருக்குங்கிறது, வீக்லி 2 டைம்ஸ் வந்து இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி நீங்கள் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸு. நம்ம ஹோம் ரெமடிஸ் தான் ஃபேஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ கெமிக்கல் ஃப்ரீயாக போகணுன்னா ஹோம் ரெமடிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.